Hi friends, Assalamualaikum. Welcome back to Shumom's Recipes and Tips. In this video, we prawn gravy. இப்போ ஒரு கடாயில நம்ம கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி அதல அரைச்சு வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துறலாம். நல்லா இது வதங்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கனோனே இதல நம்ம கீரி வச்சிருக்க ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துறலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் garlic paste சேர்த்திருக்கேன். அதோட பச்சை வாசனை பர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ எண்ணெயிலே பாத்தீங்கன்னா காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கறேன். கொஞ்சம் கலர் நல்லா இருக்கும் எண்ணெயிலே சேர்க்கக்குள்ள அதுக்காக தான் அதனால மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் இப்போ நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துடலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துருங்க இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தனியாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம் இதை கொஞ்ச நேரம் மூடி போட்டு நல்லா விட்டுருங்க எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு ஒரு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க பிரானை சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க நிறைய கிரேவி வேணும்னீங்கன்னா அந்த தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இப்போ கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் ரொம்ப திக்காக இருக்குன்னு இதை மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் போட்டுட்டு நல்லா மூடி போட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குன்னு நீங்கள் ரொம்ப பிராணை வேக வச்சிடாதீங்க வேக வச்சிட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் எம்மியான ப்ரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொன்னதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எனக்கு அப்போ தான் ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கம்